ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கிளாஸஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னா என்ன, இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்து மெமரி லொக்கேஷனில் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெமரி செக்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், அதில் வந்து என்னென்ன பார்ட் வந்திருக்கு, எந்தெந்த டேட்டா எந்தெந்த மெமரி செக்மெண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வகையான ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டெர்மினாலஜிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அது தெரியாமல் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து புரியாது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அல்லது மெமரி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் அல்லது மெமரி இது நேம்லேயே இருக்குது. நம்ம ரைட் பண்ணுற எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது வந்து மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்ரி ப்ரோக்ராம் அசோசியேட்டட் வித் மெமரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது மெமரி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் தான் வந்து அந்த டேட்டா வந்து மெமரி லொக்கேஷனில் எந்த செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கோப். ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சசபிலிட்டி, தட் மீன்ஸ் யூசேஜ். இப்போது நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், அப்படி டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளை வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அதோட ஸ்கோப் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதா வந்து இந்த ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தென் இந்த ஸ்கோப்லேயே வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று வந்து குளோபல். ஸோ இந்த லோக்கல் அப்படின்றது லிமிட்டட் டு த ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிளாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வேரியபிளை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வந்து அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளால் அந்த வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக குளோபல். இந்த குளோபல் ஆக்சசபிலிட்டியை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபைல், இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் ஃபைல். இந்த ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் எ ஃபைல்குள்ளே வந்து நம்ம அந்த வேரியபிளை வந்து எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவே அவுட் ஆஃப் த ஃபைல் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், அது வந்து குளோபல் வேரியபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க அந்த குளோபல் வேரியபிளை நம்ம இன்னொரு ஃபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெமரி கன்சப்ஷன் அப்படின்றது கம்மியாகுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் டைம். இந்த லைஃப் டைம் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் நம்ம கிரியேட் பண்ண அந்த வேரியபிள் வந்து மெமரியில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதா வந்து லைஃப் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லைஃப் டைம் அப்படின்றது லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் மாறுபடும். அடுத்துதான் டிஃபால்ட் வேல்யூ. இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், அந்த வேரியபிளில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணலை, அப்படி அசைன் பண்ணாமல் இருக்கும்பொழுது அந்த வேரியபிள் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூ. இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது லோக்கல் வேரியபிளுக்கு கார்பேஜ் வேல்யூ ஆகும், குளோபல் வேரியபிளுக்கு ஜீரோ அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெமரி அலோகேட்டட். மெமரி அப்படின்றது எப்படி வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நாம் ரேம் மெமரியை வந்து நாலு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்டாக், இன்னொன்று வந்து ஹீப், இன்னொன்று வந்து டேட்டா செக்மெண்ட், இன்னொன்று வந்து கோட் செக்மெண்ட் அல்லது டெக்ஸ்ட் செக்மெண்ட். இதில் இந்த டேட்டா செக்மெண்ட் அப்படின்றது அகெயின் மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஸ், இனிஷியலைஸ்ட், ஆர் டேட்டா. இதில் பிஎஸ்எஸ் அப்படின்றது பிளாக் ஸ்டார்ட் வித் சிம்பிள், இனிஷியலைஸ்ட் அப்படிங்கிறது இனிஷியலைஸ்ட் வேரியபிள் ஸ்டோர் ஆகிறதுக்கான இடம், தென் வந்து ஆர் டேட்டா அப்படின்றது ரீட் ஓன்லி டேட்டா. இதில் ஸ்டாக் அப்படின்றது டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா வேரியபிளுமே வந்து டெம்பரரி தான். ஸோ அதோடய லைஃப் டைம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீப். இந்த ஹீப் அப்படின்றது டைனமிக் மெமரி அலோகேஷனுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு செக்மெண்ட். அதாவது டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைமில் வந்து நம்ம ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மெமரி வந்து இந்த ஹீப் செக்மெண்ட்லேருந்து தான் வந்து க்ரியேட் ஆகும்.
இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா செக்மெண்ட். இந்த டேட்டா செக்மெண்ட் வந்து நம்ம பர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டேட்டா செக்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுற எல்லா வேல்யூமே வந்து அந்த ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்க வரைக்குமே அந்த மெமரி அப்படியே தான் இருக்கும். ஸோ குளோபல் டேட்டா எல்லாமே வந்து டேட்டாவில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் செக்மெண்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணி எக்ஸிட் பண்ணிகிட்ருக்க அந்த ஆக்சுவல் கோடு வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் செக்மெண்ட் அல்லது டெக்ஸ்ட் செக்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு ரீட் ஓன்லி மெமரி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆட்டோ, ஸ்டாட்டிக், எக்ஸ்டர்ன் அண்ட் ரெஜிஸ்டர். இந்த நாலு வகையான ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் தான் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த நாளை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீப்பாக வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி பார்ப்போம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.